வந்துடும். பேக்கில் பார்க்கும்போது தெரியுது அவங்களுக்கு எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா சம்திங். ஆக்சுவலாக நான் நம்ம வண்டியில் உட்காரல, அஜித் வந்திருக்கான், அதனால் அவன் வண்டியில் தான் உட்காந்துட்ருக்கோம். என்னடா என்ன அப்படின்னா ஆல்டாகி போச்சு. ஆக்சுவலாக நேற்று மதியம் தான் இல்லையா வந்தோம், இங்கே பெருசாக லோடு இல்லை. இன்னொரு ரீசன் என்ன, இங்கே மழை பெய்யுது. கிளம்பும் போதே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் மழை பெய்யுது இருந்தாலும் ஆல்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம போகிற ரூட் தான் அதிகமாக ஆல்ட் ஆகாது, எப்படினாலும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். பட் ஸ்டில் ஆல்ட் ஆகிடுச்சு, எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் சேர்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் நேற்று கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் இன்னொருத்தர் வந்தாப்பில்ல, ஸோ அவர் போனதுக்கப்புறம் இவன் வந்தான். இப்போ நைட் போய் என் வண்டியில் போய் லோடு இறக்கிட்டு, ரொம்ப ஒயிட்டிஸாக இருக்கு, நைட் போய் லோடு இறக்கிட்டு நாளைக்கு லோடு இருக்கான்றதை பார்ப்போம். இன்றைக்கி அவ்வளோதான் மதியம் ஆகி போச்சு. எப்போவுமே காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஓரளவுக்கு லோடு வர நேரம், அதுலேயுமே நம்மளுக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் இன்றைக்கி என்ன பிளாக்னா, இன்றைக்கு பொழுது சமைச்சு சாப்பிட்டாச்சு, நைட்டு போயிட்டு லோடு இறக்குறோம். அந்த லோடு இறக்கிறது என்ன இதுன்ற டீட்டெயிலில் நான் நைட்டுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்துப்பீங்க, கிரிஞ்சாக வண்டி எடுத்து முன்னாடி பின்னாடி விட்டுட்டு இருந்தோம்ல, சும்மா ஃபன் சும்மா வண்டி ஒரே இடத்துல என்ன டயர் அமைக்கல, அதனால் அங்கே எங்கேயும் மாற்றி விட்டுறது. ஹலோ, ஓகே. இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 2 ஆகுது. சாப்பிட்டு ரெஸ்ட்டு நிசப்தமாக உட்காந்துருக்கோம். நம்ம வண்டியில் பழக இருக்கும், இவன் வண்டியில் பார்த்தீங்கன்னா பர்த் அடிச்சு வச்சுருக்கான், அதனால் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். நானும் நம்பாலும் வண்டி மூவ் பண்ணிட்டு வண்டி அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க இடம் சரி இல்லையானு தெரியல, வண்டி தூக்கி நைட்டு இங்கே போட்டுருணும், நம்ம போயிட்டு வர மாதிரி பார்க்கணும். ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன லோடு, என்ன அதுக்கு என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத நான் நைட்டு விளையாடியாக சொல்கிறேன். டீ டைமுக்கு ஒன்று வந்தோம், அப்போ டீ ஷாப்லாம் எல்லாம் நாங்கள் வாங்கி பப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ஓகேவா, எங்கள் கூட இருக்க ஒருத்தர் எக் பஃப் ஒன்று வாங்கினார். நம்ம ஏரியாவில் எப்படி இருக்க எக் பஃப்னா, எக், அதில் மசாலா ஸ்டப்பு ப்ளஸ் அந்த பஃப் இருக்கும். ஓகேவா, ஆனால் இங்கே இருக்கிற எக் பஃப் அதில் எப்படி இருக்கு, இந்த ஆல்டாய் உட்காரும்போது தான் சாப்பாட்டோட அருமெல்லாம் தெரியும். பா, நேற்று ஒருத்த ஒரு புண்ணியம் வந்து சாப்பாடு கொடுத்தாரு, இன்றைக்கி ஒரு புண்ணியம் வந்து அரிசி கொடுத்தாரு, நாளைக்கு லோட் ஆகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஆக்சுவலாக நைட் ஒரு ப்ராசஸ் இருக்குது, டைம் என்ன சொல்கிறான்றதை பொறுத்து தான் நாளைக்கு பிளான் தெரியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது இருக்கான்ல வண்டிக்காரன் படுத்துன்னு இருக்கிறேன். அவன் கூட போய் ஒரு இடத்துக்கு லோடை இறக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது என்ன லோடு ஏதுன்றது வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன். இன்கேஸ் நைட்டு போகிற மாதிரி இருந்தால் அதை நான் சொல்லுவேன், இல்லாத பட்சத்தில் சொல்ல மாட்டேன். ஏன்னா உள்ளே முக்கியமான ஒரு பொருள் வச்சுருக்கேன் இந்த வண்டியில், அதனால் பார்த்து வச்சுருக்கோம். இப்போ இந்த சாப்பாடு இப்போ இது 2 வேலைக்கு மட்டும்தான், இப்போக்கும் நைட்டுக்கும், மறுபடியும் நைட்டுக்கு மறுபடியும் ஆக்குற மாதிரி இருக்கும். இன்னொரு கொடுமைனா, நம்ம வண்டியில் கேஸ் இல்லை நினச்சிட்டு இருந்தால் இருந்தது, ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. சாப்பாடு வச்சோன்னு நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அரை சாப்பாட்டில் வந்து நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வச்சு ரெடி பண்ணிட்டு கடைக்கெலாம் போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணுவோம். சமையல் சாமான் வாங்க போகிறோம்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையும் வாங்கி முடிச்சாச்சு. ஸோ சமையலுக்கு ரெடி ஆகிடுச்சு. இவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், அண்ட் ஃபாலோவர், ஃபேஸ்புக் ஃபாலோவர். நீங்கள் 2-3 பேர் பார்த்தாங்க, நிறைய பேர் எடுக்கலை, எடுக்கவும் முடியல. கடைக்கு போகும்போதே 2 பேர் பார்த்து பேசுகிறாங்க, அண்ட் இப்போ இவங்களும் பார்த்துருக்காங்க. பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இப்போ தான் நிறைய பேருக்கு என்னோட மூஞ்சி தெரிய ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க, நான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கேனோ இல்லையோ, அவன் ரிஜிஸ்டர் ஆகிருக்கான். அதாவது ஐ மீன் ராக்கி ரிஜிஸ்டர் ஆயிருக்கான், அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரீத், உங்க பேர் அஜித். உங்க பேர் அஜித்தா? ஆமா. பாத்தீங்களா, என்ன ஒரு ஒரு ஒத்துப்ப பாருங்க, என் பேர் அஜித், அவர் பேர் அஜித், தஞ்சாவூருங்க. ஸோ அவங்க படா தோஸ்த் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சின்ன வண்டி, பெரிய வண்டி, இந்த மாதிரி எல்லா வண்டிக்கும் லோடு ஏற்றுற மாதிரி நான் நாளைக்கு ஒரு ஆஃபீஸ் ஒன்று சொல்கிறேன். மேபி இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் ஒன்று வரும். ஸோ அதில் எல்லா வண்டிக்கும் லோடு ஏற்றலாம். அதாவது நம்ம டாடா ஏசி கூட, டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்த்து அண்ட் 14 ஃபீட்டு 17 ஃபீட்டு 10 வீல் 6 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அந்த ஆஃபீஸோட காண்டாக்ட் நம்பர் தரேன். ஸோ மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, வளரணும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவங்ககிட்ட பேசியிருக்கேன், ஏன்னா அவங்க பர்மிஷனோட தான் நம்ம வீடியோ கொடுக்க முடியலையே. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன்,
ஸோ அவங்க மறுபடியும் போட சொல்லி கேட்டிருக்காங்க, அதுக்கு இன்னும் டைம் செட் ஆகலை, அது தெரிஞ்சிருக்கும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் டைம் நானும் நவீனம் வந்து அப்போ எதாச்சும் அந்த இந்த சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோலாம் சம்திங் போட்டோம். அப்போவே இந்த ஆஃபீஸ் பேர் எதர்ச்சியாக சொன்னோம். அப்போ இதில் ரெண்டு மூணு பேர் வந்து சொன்னாங்க, நம்ம வீடியோ பார்த்து தான் இந்த ஆஃபீஸ் வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ப்ரொமோஷன்லாம் பண்ணல, மோஸ்ட்டாகவே இந்த ஆஃபீஸில் க்ரௌடாக தான் இருக்கும். இப்போது மழை நேரம் நிறையா ஓவர் க்ரௌடாக இருக்குது. ஸோ அண்ணன் நண்பர் எல்லாருமே நம்ம சேனலில் பார்த்தவங்களாமா, அண்ட் அவங்களே கொஞ்சம் காட்ட சொல்லி சொன்னால் அப்படிங்க. அதனால் சும்மா தானே இருக்குது, காசாக போனோமா காட்டி விடுவோம். நம்ம புதுக்கோட்டை ஆண்டம் அப்படியே புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் அஜித் தஞ்சாவூர் தஞ்சாவூர் நம்மளுக்கு ஃப்ரெண்டு அஜித் தோஸ்து பிரதர் சகோதரர் உடன்பிறப்பு சாப்பாடு வேலைலாம் முடிஞ்சிருச்சு. என்னன்னா முட்டை குழம்பு சிம்பிளாக, ஏன்னா நாங்கள் கறி எடுக்கலாம் தான் பிளான் பண்ணோம், அந்தளவுக்கு அதுக்கிட்டே பட்ஜெட் இல்லாதனால சிம்பிளாக முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு. ஸோ அவனும் ஆல்ரெடி ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான். எல்லோரும் உட்காந்து முதல்ல புழக்க சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக நைட்டு ஆனால் அவன் வண்டிக்கு தான் போகிற மாதிரி இருந்தது. லோடு இறக்கிறதுக்கு நானும் அவனும் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்குள்ளே நம்ம வண்டிக்கு லோடு செட் ஆகிடுச்சு. எங்கே அப்படின்னா சென்னைக்கே போகிற மாதிரி இருக்கும். இங்கே ஏற்றுறது பார்த்திங்கன்னா நம்ம பாசமலர், அதை எக்ஸிட் மூணில் போய் ஏற்றணும். சென்னைக்கு போகிற மாதிரி இருக்கும். அது என்ன லோடு, அது எவ்வளோ வாடகை, என்ன டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோ எண்டில் வரும். ஆக்சுவலாக ரெண்டு வீடியோத்துக்கான கணக்கும் சேர்ந்து லாஸ்ட்டில் தரேன். ஏன்னா ஒரு வீடியோக்கு பார்ட் பார்ட்டாக தர முடியாது இல்லையா. நான் ரெண்டு வீடியோக்கும் சேர்த்து மொத்த கலெக்ஷனாக அதில் எவ்வளோ இருக்குது என்னன்றதை டீட்டெயிலாக தரேன். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டை போட்டால் மணி பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது, 6:30 ஆகுது. ஸோ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டை போடுறோம். நாளைக்கு காலை ஜம்முன்னு கிளம்புறோம். அங்கே 10 மணிக்கு போல் லோடு ஏற்றுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தரமா ஆக்சுவலாக இப்போ சாப்பாட்டுக்கே ஒரு ஃபினான்ஷியலாக டைட்டாக இருக்கும்போது அவன் தான் ஹெல்ப் பண்ணான். பின்னாடி இருக்கிறான் பாருங்கள் பாரதி, அவன் தான் ஹெல்ப் பண்ணான். ஹெல்ப் பண்ணா மீன்ஸ் நம்மளுக்கு வர வேண்டிய பேமெண்ட்லாம் கொஞ்சம் அப்படியே பிளாக் ஆகிருக்கு. இப்போ பேமெண்ட்லாம் கேட்டு வாங்கிடுங்க. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பேமெண்ட்டு நம்ம ஒரு இடத்துல ரெகுலராக ஓட்டினாலுமே கொடுப்பாங்க நம்பி இருந்தோன்னா அதை கண்டிப்பாக நம்மளை ஓட்டு செஞ்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நிறைய மாட்டியிருக்கேன். ஏன்னா ஓப்பனாகவே சொல்லணுன்னா ரிசீவ்ட் பேலன்ஸே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10,000 பக்கம் வர வேண்டியது இருக்குது வெளியே, அது அப்படியே நின்று போயிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபீல்டில் இதெல்லாம் இருக்கும், பார்த்துக்கங்க அண்ட் சேஃபாகவே இருங்க. எந்த ஆஃபீஸ் நல்லா பழக்கமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கங்க, அதுதான் நான் சொல்ல முடியும். முடிஞ்சளவுக்கு பேமெண்ட்டெல்லாம் எடுத்து வாங்கிக்க பாருங்கள். அண்ட் ரொம்ப நாள் அதை அப்படியே நிற்க வைக்காதீங்க, நிலுவையில் வைக்காதீங்க. அப்புறம் நம்மளை மாதிரி தான் நீங்களும் இருக்கிற மாதிரி இருக்கும். வரீங்களா சாப்பிட? உள்ள வச்சுட்டேன் கீழே, கொஞ்சம் சாப்பிட்டு எடுத்துருவா இல்ல? சரி, பட்டை கிராம்பு இருக்காது, இலை வேணா இருக்கும். அந்த இலையும் போதுமா? இதுதான் வண்டி. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும், இந்த வண்டி வச்சு ஆல்ரெடி நம்ம ஒரு பிளாக் போட்டிருப்போம். அவனை வச்சு